ஸ்பீக் டிவி வந்து எங்களை பேட்டி கண்டதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னென்னா, இந்த வேலைவாய்ப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம் மகள் எட்டிட்டு. என்ன, நான் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். வந்தவுடனே நிறைய கூட்டம். ஏன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி எப்போ கூப்பிடுவான்ற ஏக்கமே நிறைய பேருக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கையோடு நீ வாப்பா நாளைக்கு வேலைக்குன்னு சொல்லும் போது அந்த உற்சாகம் ரொம்ப. எங்கள் கிளப்பை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் டைமு. ஆனால் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இது வந்து திருவண்ணாமலையில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வாணியம்பாடியில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே தாம்பரமில் நாங்கள் பண்ணணும்னு எங்கள் கிளப்பில் ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் இது வரைக்கும் நிறைய கிளப் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக ஒரு கிளப்பு வந்து எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஜாப் ஃபேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்குது. இதில் வந்து நிறைய பெண்கள் கலந்து இருக்காங்க. எட்டாம் கிளாஸ் ஃபெயிலிருந்து இருந்தால் கூட பரவாயில்லன்னு இங்கே நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டில் எம்பிஏ படித்தவங்க, பிஇ படித்தவங்க, அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் பிகாம், பிஎஸ்சி, எம்பிஏ, எல்லா அக்கௌண்டன்சி எல்லாமே, டிப்ளமோஸ் ஆல்சோ எடுக்கிறோம். அண்ட் கிட்டத்தட்ட 50 கம்பெனிஸில் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, இது வந்து சாய்ஸ் இருக்குது. நாங்கள் இது தான் எடுக்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு தான் பண்ணி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி சாய்ஸ் கொடுத்துருக்கோம். 50 கம்பெனி இருக்குது. அவங்க எந்த கம்பெனியில் வேணாலும் தே கேன் கோ அண்ட் கிவ் தர் இன்டர்வியூ. அந்த ஒரு கம்பெனி அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க இந்த 50 கம்பெனியில் மற்ற கம்பெனிஸ்லேயும் போய் அவங்க வேலை வாய்ப்பு கேட்குறாங்க. அந்த மாதிரி சில கம்பெனியில் வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்றாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் அவங்கள ட்ரைனிங்க்கு கூட எடுத்துருக்காங்க. இப்போ உண்மையாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்கணும்னா சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு தான் எங்களுக்கு கரெக்டாக தெரியும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு. இப்போதைக்கு எங்களுக்கு வந்த நியூஸ் வந்து ஒரு 350 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த முகாமில் வந்து ஜென்ரலாகவே 90% ஆஃப் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, இது என்னென்னா, நாங்கள் வந்து எங்கள் ரோட்ராக் காலேஜஸ் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங், அப்புறம் நாங்கள் ராமானுஜர் போனோம் அவங்களும், அதுக்கப்புறமா பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ், அப்புறம் பழைய ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் போய் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்குது. அந்த மாதிரி குரூப்பில் நிறைய இடத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பரவி இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இந்த ஒரு வாரமாக வந்துகிட்டே இருக்கு. மதுரையிலேருந்து, தென்காசியிலேருந்து, அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைச்சவங்க அண்ணா நகர்லேருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, பொழிச்சலூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்தது, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க, ஸோ கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி பல ஊர்லேருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பரவி இருக்கு. அண்ட் இது வந்து நாங்கள் பேப்பர் மூலியமாகவும் கொடுத்துருக்கோம். தினமலர் எங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த சங்கரா ஸ்கூல் வந்து எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாம்பரம் டாக், சேலையூர் டாக், எல்லாத்துலேயுமே நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. Yes.
இல்லை, இது வந்து நாங்கள் எங்கள் ரோட்டரி சங்கம் டிஸ்ட்ரிக்ட் 3231 எங்களுடைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சம்பத் சார்ன்றவர் ஏற்கனவே இது ஈக்விடாக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து திருவண்ணாமலையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. அங்கே 90% ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. இதே மாதிரி அவங்க வாணியம்பாடி அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் நடத்தி எல்லா இடத்துலையுமே நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஏமா நீ உன் ஏரியாவில் பண்ண உனக்கு விருப்பமாக இருக்கான்னு கேட்டார். அது வந்து நாங்கள் எங்கள் கிளப்பில் எல்லாருமே வந்து உடனே எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே எங்கள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக டொனேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய அந்த இதில் ஈக்விடாக்ஸ்ன்ற கம்பெனி மூலமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக நாங்கள் பேர் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து கம்பெனிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து இன்னைக்கு காத்தாலேருந்து இந்த க்ரௌடை பார்க்குறச்சே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பல ஏரியாவில் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருக்கு. என் பேர் உஷா அஜித் பிரசாத். நான் இப்போ எங்கள் கிளப்பில் வந்து கிளப் ட்ரெயினராக இருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் வந்து அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கேன். தேங்க்யூ. இதுவரையிலும் 2000 பேருக்கு மேலே இங்கே ஜாஃபரில் கலந்துருக்காங்க. இந்த 2000 பேரில் 18 வயசுலேருந்து 35 வயசு வரையிலும் இருக்கிற அனைத்து கேட்டகரியும் எந்த டிகிரியாக இருந்தாலும் இவங்க வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டகரி கொடுத்துருந்தோம். அதில் பிஇ, பிஎஸ்சி, எம்பிஏ எல்லா கேட்டகரியுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு இதுவரையும் ஜாப் ஆஃபர் கிடைச்சிட்டு இருந்துட்டுருக்கு. இந்த மெகா ஜாப் ஃபேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவரையிலையும் போயிட்டுருக்கு. இன்னும் நாங்கள் நிறைய கேண்டிடேட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறைய கம்பெனிஸும் வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரலையும் போகும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து 50 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்றிருக்கிறது. இதில் வந்து மெக்கானிக்கல் ஜாப்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஈவன் ஒரு 8th படித்தவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்ரட்டரி ஒர்க்குன்ற மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கும் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. இல்லை நிறைய பேர் வித்தியாசமான ஒரு நிறுவனங்களில் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் தனிப்பட்ட வெவ்வேறு விதமான வேலைவாய்ப்பினை இங்கே பெற்றிருக்காங்க. பொதுவாக வந்து இங்கே நேர்முக தேர்வு இங்கே நடந்து முடிந்த பிறகு அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றாங்க. ஒரு சில கம்பெனி மறுநாளே வேலைக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில கம்பெனிகள் அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு நேரடியாக 2வது முறை தேர்வுக்கு அவங்களுடைய நிறுவனத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கே வரவங்களை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியில் தான் இங்கே வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 18லிருந்து 35 வயது வரையிலும் வயது வரம்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான டிகிரி அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான டிகிரியுமே இங்கே வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கொடுக்காதது பார்த்திங்கன்னா அட்வொகேட், மெடிக்கல் சீட்ஸ் வாங்குகிற டாக்டர்ஸ், அதேமாதிரி ஒரு சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. மரைன் இன்ஜினியர்ஸ், அதேமாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு மட்டும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. மற்றபடி பொதுவாக எல்லா அடிப்படையான வேலைவாய்ப்பு இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் இங்கே வந்திருக்கின்றன. நன்றி. வெற்றிவேல் ராஜன், அட்வொகேட், இந்த தாம்பரம் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரலில் வெக்கேஷனல் ட்ரைனிங் டைரக்டராக இருக்கேன். நன்றி. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அந்தோடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அடிப்படைகள் தெரிஞ்சுருக்கணும். நம்ம என்ன படித்திருக்கோமோ அதில் என்னென்ன அடிப்படைகள் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். அதே போல் என்ன கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ போகிறோமோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் படிக்கும், 64 சப்ஜெக்ட் படிப்போம். 64 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வேலை செய்வோமா அப்படின்னா ஏதோ சில சப்ஜெக்ட்டுக்காக தான் வேலை செய்வோம். கொஞ்சம் அதே கொஞ்சம் நல்லா நுணுக்கமாக கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸில் வந்து கொஷின்ஸ் பண்ணும்போது அவங்க கம்பெனிக்கு என்ன தேவைகளோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள்
அதுக்காக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் அதை பற்றின நாலேஜஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆமாம், ஸோ இன்றைக்கி அது வந்து கோர்ஸ் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, அது வேலை வைக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் சார் இருக்குது. இன்றைக்கி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் டவுனில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் வேலை வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. அங்கங்கேயும் வேலை வாய்ப்பு எங்கள் கம்பெனிக்கே சில வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நாங்களும் இங்கே ஜாப் ஃபேருக்கு வந்திருக்கோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அது சில எல்லாருக்கிட்டையும் அது கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ல கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். கவர்மெண்ட் அதுக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸு, 6 மந்த்ஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே அதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கிண்டியில் கூட சிப்பட்டில் அவங்களாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்ட தொழில் மையம், மாநில தொழில் மையம் சென்னையிலலாம் இருக்குது, இங்கே மவுண்ட் ரோடில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கம்பெனிங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு பையன் ஸ்கில்லாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து லைஃப் லாங் அவங்க கம்பெனிலே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வேணும்னா அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க நான் இந்த கம்பெனியில் ஒரு இயக்குனராக இருக்கும், சதீஷ்குமார். மிக்க நன்றி. எங்கள் கிளப்பில் வந்து எங்கள் ஒகேஷனல் டைரக்டர் வெற்றிவேல் ராஜன், ஆனி வந்து எங்கள் யூத் டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ லைக் டு கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆனி டு கம். தேங்க் யூ மேம். இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பிளான் பண்ணும் போதே வந்து ஒரு 1000+ நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது அதில் வந்து நான் வந்து இங்கே இந்த கிளப்புடைய டைரக்டர் யூத் சர்வீஸாக இருக்கிறதுனால, ஸோ நான் கண்டிப்பாக என்ன இந்த யூத் பீப்புளுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும் அப்போ தான். ஸோ அப்போது நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணும் போதே நாங்கள் வந்து 18 to 35 இயர்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தோம், இதுக்குள்ளே இருக்கிறவங்கன்னு. எனக்கு நிறைய கால்ஸ் வந்து, ஒரு வாரமாக கால்ஸ் வந்துட்டுருக்கு, மேடம் நீங்கள் 35 முடிச்சிட்டிங்களா, 35 முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி. ஏன்னா அதுக்கும் மேலே இருக்க நிறைய பீப்புளுக்கு இந்த வேலை தேவையாக இருக்குது. ஆனால் எங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஈக்விட்டாஸ் கம்பெனியுடைய லிமிட்டேஷன் 18 to 35, நாங்கள் அதுக்குள்ளே இது பண்ணியிருக்கோம். அதனுடைய அட்வர்டைஸிங்கும் அது மாதிரி பண்ணியிருக்கோம், ரிக்குவயர்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த க்ரௌடும் வந்து நிறைய பேர் இங்கே பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே டெக் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க, அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேங்க்ஸ் வந்திருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க்ஸ், HDFC பேங்க், இவங்கெல்லாமும் வந்து ICICI பேங்க், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக வெளியே வராது அவங்களுடைய இது. இந்த மாதிரி ஒரு 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 ஜாப் ஃபேரோ இல்லைனா வந்து அவங்க ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துங்களில் தான் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது காமன் பீப்புளுக்கும் இந்த இந்த பேங்க்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றது இந்த ஜாப் ஃபேருடைய ஒரு இது. பதினெட்டுலேருந்து 35 வரைக்கும் நாங்கள் அப்ளை பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் வந்து 18 கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ்னால் காலேஜே முடிக்காதவங்க, இவங்களுடைய கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. அதனால் அந்த ரிக்குவயர்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. பிள்ளைங்க வேலை படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தது வேலைக்காக அவங்க ரெடி ஆகிடுறாங்க அந்த டைம்லேயே. ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. பட் நாங்கள் வந்து 18 to 35 கிராஜுவேஷன் எல்லாம் முடித்தவங்க தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். 18 இயர்ஸ்ன்றது வந்து இந்த 8th முடித்தவங்க,
கேப்பில் டென்த்து முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஹெல்ப்பர்ஸு, வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த காலேஜ்லேருந்து வெளியே அவங்க கொடுக்குற ஓப்பனிங் தானே தவிர, அவங்களா போய் எந்த கம்பெனியும் இப்போது ஒரு ஒரு வெல்டிங் பர்சனை எந்த கம்பெனியை ரெக்ரூட் பண்ணுமான்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய மெக்கானிக்கல் கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண கடைகளில் வேலை செய்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக இருக்கும், இல்லை அங்கே தான் அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனியில் போய் நான் வெல்டிங் பண்ண முடியுமான்றது அவங்களுடைய ஒரு ஏக்கமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இங்கே பார்க்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நிறைய பேருக்கு அதுக்கு அப்ளையும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கிடைச்சும் இருக்குது. வந்து இந்த காலத்தில் ரொம்பவே என்பவர்டாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விதமான வேலையும் அவங்களால செய்ய முடியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அவங்க எக்யூப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தையோட ஒரு ஹஸ்பண்ட் வந்து பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல், எல்லா இன்டர்வியூஸும் அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரைம் ஏரியா, ரொம்ப எங்கேயோ உள்ளே நடந்து போய் இதுவாக இல்லாமல் நாங்கள் அந்த முகாமே வந்து ப்ரைமேரியாவில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இல்லாமல் அவங்களுடைய இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்னன் அரவுண்ட் சென்னை ஓஎம்ஆரில் இல்லைனா வந்து அம்பத்தூர் அந்த மாதிரி மெயின் எல்காட் ஏரியாஸோ செஸ் ஏரியாஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற கம்பெனிஸ்னால எல்லாருக்குமே வந்து ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பஸ்ஸில் ஏறுனா போய் இறங்கிடலாம், ஒரு ட்ரெயினில் ஏறுனா கம்பெனிக்கு போயிடலாம். ஸோ அதனால் பெண்கள் நிறைய வராங்க, அவங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. புது கம்பெனிஸ் இருக்குது, மஞ்சு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க வந்து அந்த சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேட் லிங்க், டெலிலிங்க்ஸ்ன்னு சொல்லி கம்பெனிஸ் வந்திருக்காங்க. நம்ம ப்ராமினெண்ட்டாக தெரிந்த கம்பெனிங்களை விட இன்னும் நிறைய இந்த எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்டர்ட் அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் ஐமீன் ஒரு ஒரு ஃபீல்டுடைய எக்ஸ்பர்டைஸும் வந்து இங்கே நிறைய நம்ம பார்க்குறோம். ப்ளூ ஓஷன் எக்ஸ்பர்டைஸ்னு ஒரு கம்பெனி. அப்புறம் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஹெச்ஆர் ஜாப்ஸ் வந்து எப்படின்னா எல்லா கம்பெனிலும் இன்டர்னலாகவே முடிச்சிருவாங்க, இன்டர்னலாகவே ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட் பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து அதை பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. பட் இங்கே ரொம்ப புதுசாக நம்ம பார்க்குறது வந்து இந்த ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸு. அந்த ஆஃபர் லெட்டர்ஸுமே நாங்கள் இங்கே இந்த மேடையில் கொடுத்து அமைச்சிருக்கோம். ஆமாம் சார், வேலை ஏன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி எப்போ கூப்பிடுவான்ற ஏக்கமே நிறைய பேருக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கையோடு நீ வாப்பா நாளைக்கு வேலைக்குன்னு சொல்லும் போது அந்த உற்சாகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இது வந்து எங்களுடைய பிடிஜி சம்பத் சார் தான் இந்த கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஈக்விட்டாஸ்க்கே வந்து ஒரு தனிப்பெருமை என்னென்னா அவங்க 90% அவங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து நாங்கள் இங்கே மேடையில் அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் அந்த இது கொடுக்கும் போதே தெரிஞ்சிடுது. கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் அரவுண்ட் சென்னை தான், அதனால் இங்கே தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒரு வேலை இல்லை, கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் சென்னை சுற்றி தான் இருக்கு. என் பேர் அனி, நான் டைரக்டர் யூத் சர்வீஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் தாம்பரம் சென்ட்ரல். நான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன், பிகாஸ் நான் ஒரு நம்பிக்கையிலேயும் வரல, கிடச்சா கிடைக்கட்டோன்னு வந்தேன். பட் இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே வந்தவங்க யாருமே சும்மா போகல, எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜாப் கிடச்சிதான் போகிறாங்க. ஸோ நான் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் தாம்பரம்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு கிடைச்ச ஜாப் வந்து இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், என்னோடய கெரியரை டெவலப் பண்ணுற மாதிரி ஜாப் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஐசிஐசிஐ ஜோனில் கிடச்சிருக்கு. எஸ் எஸ் தேங்க்யூ. என் பேர் ஷாலினி. உங்களுடைய சார் இந்த ஸ்பீக் டிவி வந்து எங்களை பேட்டி கண்டுறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னென்னா இந்த வேலைவாய்ப்புக்காக நாங்கள் வந்து இந்த மகள் எட்டிட்டு என்ன நான் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். வந்தவொடனே நிறைய கூட்டம், இவ்வளோ கூட்டத்தை எப்படிடா சமாளிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் எல்லோரும் கரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லோரும் லைன் அனுப்பிச்சு ஒரு ஒரு
டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சு நம்பர் வச்சுருந்தாங்க. எங்களை இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்ட்டு ஒரு சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மகளுக்கு கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது மாதிரி நிறைய இடத்துல நடத்துனாங்கன்னா மற்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிவி ஸ்பீக் டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கோம். தேங்க்யூ. ஆமாம் சார், ஆமாம் கட்டாயம் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது வந்து பேப்பரில் வச்சு ஒரு சின்ன பிட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் நிறைய பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சேன், அவங்களும் வந்திருந்தாங்க. அதனால் இது மாதிரி நிறைய வாலிபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஆமாம் சார், ஏன்னா இப்போத்தி வாலிப பசங்க நிறைய பேர் வேலை இருக்காங்க. இது மாதிரி நடத்தும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க ஈஸியாக வந்து பார்க்குறாங்க. ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டாங்கன்னா அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நடத்தும் போது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க ஈஸியாக வந்து அதை அதில் வர அனுமதி ஃப்ரீ. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் த ஸ்பீக் டிவி. என் பேர் தனசேகரன், பாஸ்கர்னும் கூடுவாங்க. நாங்கள் மாடம்பாக்கம் மல்லீஸ்வரி நகர். கண்டிப்பாக அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்களும் இங்கே வந்து மேன் பவர் ரெக்ரூட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கும் நிறைய விஷயம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்துருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது நாங்கள் வெளியில் தெரியலன்னு நினைக்கிறோம். இன்னும் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இன்னும் வந்துருந்தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். தெரியுது, ஆனால் நிறைய பேர் வராமல் இருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து மேபி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே தேவைப்படுது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நம்ம ஒரு 50 விஷயம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க நம்ம நேரில் கம்பெனியில் கூப்பிட்டு அவங்களேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். உடனடியாக இமீடியேட்டாக இப்போ ஒரு 5 விஷயம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் இன்னொரு 20 பேர் வந்து நம்ம கம்பெனியில் டைரெக்டாக கூப்பிட்டு அங்கே ஹெச்ஆர் மூலமாக இன்டர்வியூ பண்ணி கொடுக்குற மாதிரி. இல்லை, அப்படி ஒன்றும் நாங்கள் எதுவும் வித்தியாசப்படுத்துறது இல்லை. நிறைய வேகன்சிஸ் இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் ஃபேரை ஃபோக்கஸ் பண்ணி வரோம். கம்மியான வேகன்சிஸ் இருக்கும்போது நாங்கள் அங்கேருந்து டைரெக்டாக எடுத்துக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரீஸு, இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். டெஸ்டிங்ஸு, மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஆ, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், மூணு இடத்துல இருக்குது. இல்லை, அவங்க விருப்பப்பட்ட இடத்துல நம்ம வேலை கொடுக்கலாம். விருப்பப்பட்ட இடத்துல நமக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது, நம்ம விருப்பப்பட்ட இடத்துல வேலை கொடுக்கலாம். கார்த்திக்ஸ், யூனிக் மெஷர்மெண்ட் சர்வீஸ். ஸ்பீக் டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.